சிறுபான்மை மக்களுக்கு அரணாயிருப்பதே நாங்க தான் சொல்ற திமுக தேர்தல்லையோ இல்ல கட்சி பதவியிலையோ அவங்களுக்கு குறிப்பிடும்படியா எந்த ஒரு பதவியையும் கொடுத்ததே இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ திமுக வெளியிட்டு இருக்கிற மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல்ல கூட ஒரு இடம் கூட சிறுபான்மையின மக்களுக்கு கொடுக்கப்படல. கட்சியில எப்படியும் தலைவரா திரு மு க ஸ்டாலின் அவர்களோட குடும்பம் மட்டும்தான் வர முடியும் அப்படிங்கறத யாராலையும் மாத்த முடியாது. ஆனா ஆட்சியில இருந்தப்ப கூட குறிப்பிடும்படியா எந்த ஒரு பதவியையும் திமுக சிறுபான்மையின மக்களுக்கு கொடுத்ததே இல்ல. ராஜ்யசபால அதிமுக போட்ட ஓட்டாலதான் சிஏஏ சட்டமாச்சுன்னு சொல்ற திமுக தன்னோட சார்பா ராஜ்யசபாவுக்கு இஸ்லாமிய மக்களையே அனுப்பி இருக்கலாம். 38 எம்பிக்கள் இருக்காங்க, ஆனா அவங்களாலையும் எந்த பயனும் இல்ல. ஏற்கனவே இருந்த உறுப்பினருக்கெல்லாம் திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு இடத்தையாவது இஸ்லாமிய வேட்பாளருக்கு கொடுத்திருக்கலாம். சிஏஏ பத்தி பாராளுமன்றத்திலயும் ஏன் சட்டமன்றத்துல கூட எதையுமே பேசாத திமுக வதந்திகளை பரப்பி போராட்டம் செய்ய மட்டும்தான் சிறுபான்மையின மக்களை பயன்படுத்திக்கிறது. ஆனா அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க திமுக தயாரா இல்லை.